இங்கே பக்கத்தில் வந்து ரொம்ப அழகான குரலுக்கும் அழகான தோற்றத்துக்கும் சொந்தக்காரியான ஒரு 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 பெண் நிற்கிறாங்க. அவங்கள பற்றி அப்புறமா அறிமுகம் பண்ணுவார். அவர் சச் எ வண்டர்ஃபுல் சிங்கர். அண்டு அவங்க ஃபேமிலியிலேயே அந்த லீனேஜிலேயே இருக்குது இசை. ஸோ சின்ன குழந்தை, உங்கள் ஆசீர்வாதம் நிறைய வேணும். ஒரு தடவை கைத்தட்டி ஆசீர்வாதம் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. பருவமே புதிய பாடல் பாடு, பருவமே புதிய பாடல் பாடு, இடமையில் பூந்தென்றல் ராகம், காதல் கண்ணம்மா பூந்தோட்டத்தில், காதல் கண்ணம்மா போலாடும் ஆர்வை சேரும் பருவமே புதிய பாடல் பாடு. பாடல் பாடு, இடமையில் பூந்தென்றல் ராகம், பருவமே புதிய பாடல் பாடு. இப்போ இவர் கொஞ்சம் எழுந்துச்சு நின்னுங்க.
இப்போ கொஞ்சம் தொந்தி இருக்குது. இதுக்கு அவர் உட்காரத்துக்கு முன்னால் நிறையா இருந்தது. இப்போ இந்த பாட்டுக்காக அந்த சத்தம் அவர் பண்ணினது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எப்படி தம்பி இந்த அந்த ஃபுட் சவுண்ட் கொடுங்க. ரெக்கார்டிங் நடக்கும்போது இது லைவாக நடந்த ரெக்கார்டிங். ரெண்டு இசை மியூசிஷியன்ஸ், ஒன்று இன்சார்ஜாக இருந்த கல்யாணம் அவர்களும், இவர் வந்து கடசிருங்காரி வாத்தியம் வாசிக்கிறாரு. அன்றைக்கி வந்து அவர் கடசிருங்காரி அவரது ரெண்டு தொடையும் ஆடிச்சு. ஆனால் எத்தனை டேக் நடந்திருக்கும் பாருங்கள், அத்தனை டேக் வரலாம் இது கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வீங்கி போயிருக்கும் இது. இப்போ அவருக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மி ஆயிருக்கும் இடுப்பு, ரெண்டு இன்ச்சு கம்மியாக இருக்கும். இல்லை அப்படி பாட்டு விஸ்வநாதன் சார் பார்க்கும் பாட்டில் சில பாட்டில் பறக்கும் பண்டு பறக்கும், இதுதான் எஃபெக்ட். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது, இந்த பந்துக்காக எஃபெக்ட். அப்புறம் இந்த மைக் பிடிங்க கொஞ்சம். இன்னும் நிறைய என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் எக்ஸ்பெரிமெண்ட், இப்படியெல்லாம் பண்ண வச்சு. சதனன் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார். எத்தனை டேக் ஆகும் தெரியுமா? 20, 22, 23 டேக்கு. ரெக்கார்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் வீங்கி போய் சாப்பிட முடியாமல் எல்லாம் போயிடுவாங்க. இதெல்லாம் வீங்கி போயிடும் எத்தனை தடவை. அதே மாதிரி இந்த பக்கமெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் ஆகிடும். ஸோ டெக்னாலஜி இல்லாத காலத்தில் வந்து அவ்வளவு அபூர்வமான விஷயங்கள் பண்ணின விஸ்வநாதன் அவர்கள், குருநாதராக நினைக்கின்ற இசைராஜா அவர்களோட பாட்டுகள் இன்றைக்கி நம்ம பாடிட்டு இருக்கிறோம். எனக்கு 4th ஜென்ரேஷனாக இருக்கிற இந்த குழந்தையோடு கூட எனக்கு பாடக்கூடிய ஒரு பாக்கியம் வந்தது.